இதுதான் நேரம், இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம் அப்படின்ற அளவுக்கு தான் ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் தான். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம், சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்கி முடிச்சிருக்க படம் தான் ஜெயிலர். அண்ட் படம் வந்து ஆகஸ்டின் வேர்ல்டு வைடா வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல இருந்து ரீசெண்டா வந்து படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான பிராப் போட்டோவும் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கு முன்னாடி கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது. பட் பசங்களா வெயிட் பண்ணதே வந்து அந்த பஸ்ஸுங்கள் எப்போ வரும், அது மட்டும் இல்லாம ஆடியோ லான்ச் எப்ப நடக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ அந்த ஒரு அப்டேட் வந்து கிடைச்சாச்சு. அதாவது அடுத்த மாசம் July 23 அன்னைக்கு தான் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில இருக்கக்கூடிய நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து கிராண்டா வந்து நடக்க இருக்கு. அதுவும் இல்லாம July 23 வந்து பாத்தீங்கன்னா சண்டே இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போ ஆடியோ லான்ச் வந்து என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றதுக்கான அப்டேட் மட்டும் வந்து கிடைச்சாச்சு. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் கெட் ரஜினிஃபைட் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ தலைவர் அவர்கள் ஸ்டேஜ் ஏறி என்ன சொல்ல போகிறாரு, மறுபடியும் என்ன மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்டோரி நமக்காக வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூடவே ஜெயிலர் படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறதுக்கும் பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்க்காக வந்து வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக நம்ம தலைவர் அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.